ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளான டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். பழைய கிளாத்தை எப்படி ரியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பழைய பாத் டவல் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுக்காயிடுச்சு, அதோட ஒரு சின்ன கிழிச்சல் மட்டும்தான் இருக்குது. இது எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டவலை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதை ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் நாலாக கூட வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு பீஸ் போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸாக மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இதை திரும்ப நாலாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த டிஐஒய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்தை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட்டது உங்களுக்கே தெரியாது திரும்ப டிஐஒயாக யூஸ் பண்ணுறப்ப. இப்போ இந்த சைடும் நீங்கள் கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் ரெண்டு பீஸாக மட்டும் கட் பண்ணதோடு அப்படியே வச்சுருக்கேன். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, கொஞ்சம் திக்கான நூல், பெருசாக ஒரு கோணி ஊசி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வாங்கி இதில் ரெண்டாக வந்து இந்த நூலை கோத்துக்கோங்க. இந்த நூல் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் வந்து இது நல்லா திக்காக நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். கீழேந்து மேலே எடுத்துகிட்டு திரும்ப அதே போல் வந்து விட்டு திரும்ப மேலே தூக்குனீங்கன்னா, இதுக்கு பேர் கெட்டி தையல்னு சொல்லுவாங்க. மேலே வந்து சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக தெரியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செயின் மாதிரி ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்கும். இதே போல் 4 கார்னர்லேயும் நல்லா ஃபுல்லாக தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட பழைய பாத் டவலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டோர் மேட்டாக ரெடி பண்ணியாச்சு. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாட்ஸாக வந்து அந்த ஸ்டிச்சஸ் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் இருக்கும். இதை வந்து கெட்டி தையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். வித்தின் 5 to 10 minutes வந்து நம்மளோட டோர் மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய திக்கான கிளாத்தை இந்த மாதிரி டோர் மேட்டாக வந்து ரெடி பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் ஏரியாவில் நான் நின்று குக் பண்ணுற இடத்துல வந்து இந்த டவலை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு லைக் கொடுங்க, அதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.